சேனல் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுல என்னென்ன இருக்குன்னா விட்டமின் ஏ, விட்டமின் பி சிக்ஸ், விட்டமின் சி, அயன், இன்னும் இதுல நிறைய இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது வாரத்துல ரெண்டு முறை குடிச்சா பிபி சுகர் எல்லாமே பறந்து போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பேன் சூடானதும் நம்ம ஆயில் ஊத்திக்கலாம். ஆயில் சூடானதும் நம்ம ஆனியன் போட்டுக்கலாம். தக்காளி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி போட்டதும் கொரியண்டர் லீஃப் போட்டு இப்போ நல்லா நம்ம வதக்கி இருக்கலாம். கொஞ்சம் நல்லா வதங்கிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பெப்பர் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா இது வதங்கிடுச்சு. இது நல்லா இப்போ வதங்கிடுச்சு. இது ஆறின உடனே மிக்சர் ஜாரில் போட்டு அரிசி எடுத்துக்கலாம். நம்ம கொஞ்சமா இஞ்சி கொஞ்சமா பூண்டு போட்டு வதக்கிக்கலாம். பூண்டு வந்துருச்சு. இப்ப நம்ம கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கலாம். முருங்கைக்கீரை போட்டுக்கலாம். சாரெல்லாம் இந்த தண்ணிக்குள்ள நல்லா இறங்கணும். அது வரைக்கும் நம்ம கொதிக்க விடணும். இது மாதிரி கொதிச்சு முருங்கைக்கீரை உள்ள இருக்க சாரெல்லாம் இறங்கும் போது நம்ம அரைச்சு வச்ச ஆனியன், தக்காளி, பெப்பர், பெப்பர் பேஸ்ட் இதெல்லாம் போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்ச நேரம் வேக வைக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம முருங்கைக்கீரை சூப் ரெடி. இப்போ நம்ம இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம உப்பு சேர்த்துட்டு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
நியூட்ரன்ஸ். இந்த சூப்பில் அதிகமான நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த கொரோனா டைமில் உங்கள் மம்மி கிட்ட சொல்லி அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி.